ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜி பிரே மதுரை விருந்து இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கக்காயை வச்சு ஒரு சூப்பரான கார சாரமான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து கால் கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கால் கிலோ பாஸ்மதி அரிசிக்கு வந்து நான் ஒரு ஆறு முருங்காயை வந்து இந்த மாதிரி ஒன்றரை இன்ச்சு சைஸில் வந்து கட் பண்ணி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இதில் வந்து உப்பு தூள் எதுவுமே சேர்க்க வேணாம் முருங்காய் தண்ணி மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் வந்து நான் கால் கிலோ பாஸ்மதி அரிசியை வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக சிறுகு சம்பா அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு கப்பு அதாவது ஒரு கப்புக்கு வந்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு பச்சை மிளகா ஒரு பட்டை மூணு லவங்கம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கொதித்து வரட்டும் இது நல்லா கொதித்து வந்ததுக்கு பின்னாடி நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை இது கூட சேர்த்து ஒரு முக்கால் பதத்துக்கு வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது முழுசாக வேகக்கூடாது ஒரு முக்கால் பதத்துக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா ஓரளவுக்கு வந்து வெந்துடுச்சு இந்த பதத்தில் வந்து நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிடணும் இது வந்து குளையக்கூடாது அதே நேரத்தில் வந்து வேகாமே இருக்கக்கூடாது இது வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடைச்சா வந்து அந்த அரிசி வந்து உடையணும் குழஞ்சி இருக்கக்கூடாது பாருங்கள் இப்போ ஒரு அரிசி உடச்சி காட்டுறேன் பாருங்கள் உடைச்சா இது வந்து உடையணும் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொல கொலன்னு இருக்கக்கூடாது இப்போ இதை வடிகட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம் முருங்கக்காய் வேக வச்ச முருங்காய் இருக்கு இல்லைங்களா அந்த வேக வச்ச முருங்காயை வந்து இருக்கிற சதப்பகுதியை மட்டும் இது மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் வச்சு வந்து எழுத்திங்க அப்படின்னா எல்லாமே தனியாக வந்துடும் இதே மாதிரி எல்லா முருங்காயையும் வந்து இது மாதிரி உள்ளே இருக்கிற சதப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்து இதை தனியாக வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா முருங்கக்காய்லேயும் எடுத்து இது அப்படியே நம்ம தனியாக வச்சுடுவோம் நீங்கள் நான் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி போகிற வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து பொடியாக இருக்கான புதினா கொத்தமல்லி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிதமான தீயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் வந்து வெங்காயம் எந்தளவுக்கு எடுத்திருக்கீங்களோ அதே அளவுக்கு வந்து தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு ஒன்றரை தக்காளி எடுத்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி வந்து இது மாதிரி வந்து நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியும் இது கூட சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசியில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இதில் உப்பு சேர்க்கும்போது போது வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து இதுவும் வந்து நல்லா வந்து அந்த மசாலாவோட வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் இதை வந்து ஒரு மிதமான தீயில் வந்து ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இதோட மசாலா வாசனையெல்லாம் போனதுக்கு பின்னாடி நம்ம இது கூட வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட தயிர் இல்லை அப்படின்னா இந்த டைமில் வந்து ஒரு அரை சாறு சேர்த்துக்கங்க இப்போ இந்த தயிர் சேர்த்ததுக்கு பின்னாடி இதுவும் பச்சை வாசனை போக இதை இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம முருங்காயை வந்து வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம் இந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு பின்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்காய் சாதம் இருக்கு இல்லைங்களா அதை இது கூட சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மசாலா கூட சேர்கிற மாதிரி இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இதை ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை இது எல்லாமே வெந்ததுனால இது மசாலாவோட ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வந்து இதை கலந்து விட்டுடலாம் இது பாருங்கள் இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு பின்னாடி நம்ம முக்கால் பதத்துக்கு வேக வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி அதை இது கூட சேர்த்து எல்லா பக்கமும் மசாலா பரவுற மாதிரி இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் வந்து கலக்கும்போது வந்து பார்த்து கலந்து விடுங்க இல்லாட்டினா அரிசி வந்து ரொம்ப உடஞ்சிரும் எல்லா பக்கமும் நல்லா பரவலாக பரவுற மாதிரி கலந்து விட்டு இதை வந்து சரிசமாக படுத்திக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து எண்ணெய் மட்டும்தான் விட்டுருக்கோம் அதனால இதை சரிசமாக படுத்திட்டு இது கூட வந்து ரெண்டு டேபிள் அளவுக்கு வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அடுப்பை குறைஞ்ச தேயில வச்சுக்கலாம் நான் தட்டில் வந்து துணி போட்டு கட்டி வச்சுருக்கேன் ஆவி வெளியேறாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த ஆவி தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காகவும் உங்கள்கிட்ட வாழையில் இருந்தால் கூட நீங்கள் வந்து தம் தம்போட் வாழையிலையை கூட நீங்கள் மூடிக்கலாம் இப்போ குறஞ்ச தீயில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இதை திறந்த மெதுவாக கலரிக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடுச்சி பாருங்கள் நம்ம பிரியாணி சும்மா வாசனையோடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த பிரியாணியை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மெதுவாக இதை கிளறி விடுங்க பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சின்னு நீங்களும் இந்த பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக பார்க்க விஜி பிரேம் மதுரை விருந்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்